அழைக்கிறான் மாதவன். எல்லோருக்கும் வணக்கம். ஒரு ரொம்ப பெரிய ஒரு கேள்வி எல்லார்கிட்டையுமே இருக்கிறது என்னென்னா, இறைவன் தானே எல்லாத்தையுமே பண்ணுறாரு, அப்புறம் எல்லாருக்கும் கஷ்டத்தை கொடுக்குறாரு, டோட்டலாக எல்லாத்தையுமே அப்படியே மாற்றிட வேண்டியதானே, ஒரு நெகட்டிவிட்டியே இல்லாத ஒரு வாழ்க்கையே எல்லாருக்குமே கொடுத்துட வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா, நம்ம பண்ணக்கூடிய செயல்களுக்கு தான் வந்து ஒரு ஒரு விஷயமும் அதோடய விளைவுகள் என்பது ஏற்படுது. அப்போ நம்ம இங்கே அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள் நம்மளோட கர்மாவை பொறுத்து இங்கே அமையுது. அப்போ நீங்கள் இன்னும் நல்லா வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா, இந்த இடத்துல நான் வந்து ஒரு விஷயத்த உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன். இப்போது இறைவன் தான் எல்லாத்தையுமே பண்ணுறாரு, டோட்டலாக எல்லாரோட லைஃப்பையும் சேஞ்ச் பண்ணிட வேண்டியதானே அப்படின்றது தான் உங்களோட கேள்வியாக இருக்குது. இப்போது ஒரு மிகப்பெரிய ஒரு தலைமை பண்பை உங்ககிட்ட கொடுக்குறேன். இப்போ வந்து நாட்டுக்கே நீங்கள் தான் வந்து, இந்த நாட்டுக்கு நீங்கள் தான் வந்து பிரதமராக இருக்கீங்க, இல்லை இந்த உலகத்துக்கே நீங்கள் தான் வந்து ஒரு முதன்மையான ஆள். நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்த தான் எல்லாருமே வந்து இங்கே கடைப்பிடிக்க போகிறாங்க. நீங்கள் சொல்கிற விஷயம் தான் இங்கே எல்லாமே ஆர்டராக இருக்குது அப்படின்னும் போது, அந்த பண்பு உங்ககிட்ட, அந்த பண்பு உங்களுக்கு கொடுத்துட்றாங்க அப்படின்போது, இப்போது பணத்தை உங்களால் அடிக்க முடியும், எல்லாருக்குமே போய் ஹெல்ப் பண்ண முடியும், இப்போ அந்த நிலையில் இருக்கிறீங்க, பணத்து எவ்வளோ பல லட்சம் கோடி, பல பில்லியன் கோடி, பல ட்ரில்லியன் கோடி கூட நீங்கள் அடிக்க முடியும். இப்போது ஒரு ஒரு ஃபேமிலிக்கும் அடித்து நீங்கள் அதை கொடுப்பீங்களா? இப்போ எல்லாரோட கஷ்டமும் தீர்றது பணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. இப்போ அந்த பணம் வந்துருச்சுனாலே பெரிய சந்தோஷத்தில் இருக்கும்னு சொல்லி சொல்கிறீங்க. சரி ஓகே, அந்த பணத்தை அடிக்கக்கூடிய மிஷினும் உங்ககிட்ட கொடுத்து, பணம் அடிக்கிறதுக்கான அந்த எபிலிட்டியும் கொடுத்து, எல்லாமே சோர்ஸை கொடுத்துட்றோம் அப்படின்னா, நீங்கள் அடிக்கிறது தான் இங்கே வந்து, நீங்கள் பண்ணுறது தான் இங்கே வந்து முதன்மையாக இருக்க போது, நீங்கள் தான் வந்து இங்கே டிசிஷன் அத்தாரிட்டியாக இருக்கீங்க. இப்போ நீங்கள் எல்லா குடும்பத்துக்கும் பல லட்சம் கோடி உங்களால் அடித்து கொடுக்க முடியும்னு இருக்கும்போதும் உங்களால் கொடுக்க முடியுமான்றதான் என்னோடய கேள்வி. உங்களை நீங்களே கேள்வி கேட்டுங்க. கொடுக்க முடியும்னு சொல்லி சொல்கிறீங்கன்னா, இல்லை சில பேருக்கு இந்த ஏன் இதை நான் கேட்குறேன்னு சொல்லி உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போது எல்லாருக்குமே அடித்து கொடுத்துட்றீங்க. இப்போ எல்லா குடும்பத்துக்குமே பல லட்சம் கோடி நீங்கள் அடித்து கொடுத்துறீங்க. நாளைக்கு உங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய வேலைகள் நடக்குமா? இல்லை உங்களோட பாத்ரூம் க்ளீன் பண்ணுறவங்க வந்து க்ளீன் பண்ணுவாங்களா? இல்லை ரோட்டில் இறங்கி வேலை பார்க்குறவங்க பார்ப்பாங்களா? இந்த சிருஷ்டி என்பது இயங்கணும் அப்படின்னா பாசிட்டிவும் இருக்கணும், நெகட்டிவும் இருக்கணும். எல்லாருமே வந்து ஹையாக இருக்கிறாங்க அப்படின்னா இங்கே எதுவுமே நடக்காது. இப்போ நாளைக்கே வந்து பல லட்சம் கோடி கொடுத்துட்றீங்க ஒருத்தருக்கு அப்படின்னா, நாளைக்கான வேலைகள் நடக்குமானா? நிச்சயமாக நடக்காது. யாராவது இறங்கி வந்து ஒரு ஒரு மக்கள்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்குறக்கான அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. அடுத்து என்ன, அந்த சாஃப்ட்வேர் கம்பெனி ரிலேட்டடாக உட்காந்து பண்ணுறாங்க அப்படின்னா பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. இங்கேருந்து அந்த செயற்கைக்கோள் போயிட்டுருக்கு, அது ரிலேட்டடாக நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா அதுவும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்ககிட்ட தான் காசு இருக்கே, காசு இருக்கும்போது எப்படி அவன் வந்து வேலை பார்ப்பான்? அப்போ நீங்கள் இங்கே புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, சில இங்கே வந்து நெகட்டிவும் இருக்கணும், பாசிட்டிவும் இருக்கணும். அப்போ இறைவன் என்பவனும் அதே மாதிரி தான் பண்ணுறாரு. சில நேரத்தில் பாசிட்டிவும் தராரு, சில நேரத்தில் நெகட்டிவும் தராரு. அப்படின் போது அந்த சிருஷ்டி என்பது இயங்கும். எல்லாமே வந்து ஒரே மாதிரி இயக்கத்தில் இயங்குதுன்னா நிச்சயமாக இந்த சிருஷ்டி இயங்காது. இப்போ உங்ககிட்ட கொடுக்கக்கூடிய அந்த தலைமை பண்பை கொடுத்து இறைவனோட அந்த பொசிஷன்லேயே உங்களை வைக்கும்போதே நீங்களே அதை பண்ண மாட்டீங்க அப்படின்போது எப்படி அந்த இறைவன் உங்களுக்கு பண்ணுவார்? ஆனால் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே எல்லோருமே வந்து நல்ல வாழ்க்கையை தான் நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கிறீங்க, பட் அதோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்றது மட்டும்தான் உங்களுக்கு கிடையாது. இப்போது இன்றைக்கி கார் இல்லைன்னு சொல்லி வருத்தப்படுறீங்க, பட் பைக்கே இல்லாதவன் எத்தனையோ பேர் இருக்கிறானே, பட் அவனை நம்ம நினச்சி பார்க்குறதில்ல. உங்களை தாண்டி யார் உயர்ந்துருக்கிறானோ அவனை நீங்கள் எதிர்பார்த்து, அவனோட அந்த வாழ்க்கை முறையை நீங்கள் பார்த்து போராமப்பட்டுக்கிறீங்க. அந்த வாழ்க்கை நம்மளுக்கு கிடைக்கலன்னு சொல்லி நீங்கள் வந்து உங்களுக்குள்ளேயே அதை போட்டு ரொம்ப வருத்திக்கிறீங்க. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஆர் பிளெஸ்டு பீப்புள் தான், நீங்கள் எல்லாருமே பிளெஸ்டாக தான் இருக்கிறீங்க. அதனால தான் கண்ணதாசன் அழகாக சொல்லியிருப்பார், உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அப்போ வாழ்க்கை என்றால் பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும், அதெல்லாம் இல்லாமலாம் இருக்காது. அதனால தான் கண்ணதாசன் அவர்கள் என்ன சொல்லியிருப்பார்னா, வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார். அப்போது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அது எதிர்கொள்ளக்கூடிய தைரியம் ஒருத்தனுக்கு வருது. ஓகே, இது எல்லாமே இறைவனோட செயலால் நடந்துகிட்ருக்கு, எல்லாத்துக்கும் நான் காரண கர்த்தாவாக இருக்கேன் அப்படின்னும் போது, இதுக்கப்புறம் என்ன செயல்கள் நம்மளால் நல்லா பண்ண முடியும், இதுக்கப்புறம் எந்த தர்ம சிந்தனைகளோடு நான் இயங்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நிச்சயமாக இறைவனோட அருள் உங்களுக்கு கிடைக்கும். ஆல்ரெடி நான் சில வீடியோக்குள்ளே சொன்ன மாதிரி தான், மனிதனோட தயவு என்ன அப்படின்னா ஜீவகாரணிய ஒழுக்கம், இறைவனோட தயவு என்ன அப்படின்னா அருள். அப்போது மனுஷனாக இருந்து நீங்கள் என்ன பண்ண முடியும்? ஜீவகாரணிய ஒழுக்கம், மற்ற உயிர்கள் மீது அன்பு செலுத்த முடியும். அப்போ அந்த அன்பு செலுத்தினாலே இறைவனோட தயவு என்பது எது? அருள். அந்த அருள் நீங்கள் பெற்றுட்டீங்கனாலே ஒரு ஒரு விஷயமும் உங்களுக்கு நல்லாக நடக்க ஆரம்பிச்சிடும். அப்போ அவன் அருளாலே அவன் தாள் வழங்கி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா, அவனை உணர்றதுக்கும் அவனோட அருள் வேணும். அப்போ அவனோட அருள் வேணும்னா என்ன பண்ணணும்? இந்த மாதிரி சில தர்ம காரியங்களில் ஈடுபடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன்.
அப்போ ஆல்ரெடி யூ ஆர் பிளஸ்டு பீப்புள் தான். நேத்துலாம் வந்து நாங்கள் போயிட்டு ஒரு இடத்துல உணவு கொடுக்கறதுக்காக அவங்களுக்கு தேவையான கிராசரி ஐட்டம்ஸ் எல்லாம் கொடுக்க போகும்போது பார்த்தேன், நிறைய நம்மளோட டீம் பசங்க கிட்டத்தட்ட ஒரு 8-10 பேருக்கு மேலே போயிருந்தோம். இன்னும் நம்மளோட ஃபாலோவர்ஸ்லாம் சில பேர் வந்திருந்தாங்க, பார்த்து கண் கலங்கிட்டாங்க. நான்லாம் வந்து அது இல்லை இது இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறேன், பசங்க டீம் பசங்களே சொல்கிறாங்க நான்லாம் அது இல்லை இது இல்லைன்னு சொல்லி சொல்கிறேன்னா. ஆனால் இப்போ இங்கே பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது நம்மளாம் எவ்வளோ பெரிய ஒரு கொடுத்து வச்சவங்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ஒரு விஷயத்து இந்த மாதிரி இருக்குன்னு உங்களுக்கு எடுத்து சொல்லும்போது தான் அதை நீங்கள் உணர்றீங்களே தவிர, நீங்களே அந்த செல்ஃப் அனலைஸ்ல நீங்கள் இருக்க மாட்டீங்க. அவன் நல்லா தானே இருக்கிறான், அவனை மாதிரி நான் இல்லையே அப்படின்னு சொல்லி மட்டும்தான் நீங்கள் பார்க்குறீங்களே தவிர, உங்களுக்கு கீழே இருக்கக்கூடியவர்களை நீங்கள் பார்க்க மாட்டீங்க. சில காலெலாம் எனக்கு வந்துச்சு, ஒரு 2 days back வந்துச்சு, கர்மான்றது இருக்கா, எங்கள் அக்காலாம் நல்லாதான் இருக்கா, எங்கள் அக்காலாம் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப கொடுமை பண்ணக்கூடியவ தான், எல்லாமே வந்து தீங்கு நினைக்கக்கூடியவ தான், ஆனால் அவெல்லாம் நல்லா தானே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்து போராமப்படுறாங்க. அந்த கணக்குக்குள்ளெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு விடை கிடைக்காது. அவங்களாம் கெடுதல் தானே பண்ணுறாங்க, நல்லா தானே இருக்காங்க, நான் ஏன் கஷ்டப்படுறேன். இந்த கணக்குக்குள்ளே போனீங்க, இந்த ஆதி மூலத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு போனீங்க அப்படின்னா நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக மட்டும்தான் ஆவீங்களே தவிர, கன்ஃபியூஷன் ஸ்டேஜில் தான் இருப்பீங்களே தவிர, அதற்கான தெளிவு என்பது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்காது. அதை அதாகவே ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பக்குவம் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா நிச்சயமாக உங்களோட லைஃபு டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும். ஸோ இந்த விஷயத்தை தான் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இறைவன் நடத்துகிறதாக இருந்தாலும் இங்கே நெகட்டிவும் இருக்கும் பாசிட்டிவும் இருக்கும். உங்களுக்கான அந்த பொறுப்பை கையில் கொடுத்து இந்த உலகத்தையே மாற்றினா கூட உங்களால் மாற்ற முடியாது, ஏன்னா சிருஷ்டி இயங்காது. நீங்கள் அடித்து மொத்த பணத்தையும் கொடுத்துட்டீங்க, எல்லாருக்கும் கொடுத்துட்டீங்கன்னா எப்படி நாளைக்கான வேலைகள் நடக்கும்? நிச்சயமாக நடக்காது. உங்களுக்கான அந்த இறைவனோட பண்பை இறைவனோட இடத்தையும் உங்களுக்கு கொடுத்தாலும் உங்களாலேயே மாற்ற முடியாதுன்றதான் உண்மை. ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். என்னதான் நம்ம குருமார்களை வழிபாட்டாலும் பெண் சக்தி அப்படின்றது வந்து ரொம்ப இங்கே ஒரு அவசியமான ஒன்றாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது சித்தர்களே வந்து பல பெண் தெய்வ வழிபாடு பண்ணியிருக்கிறாங்க. அந்த வகையில் திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களோட ஜாதகப்படி உங்களுக்கு என்ன திதி வருது அப்படின்றத பார்த்து அதுக்கான திதி தேவதை என்ன அப்படின்னு நீங்கள் வழிபடும்போது நிச்சயமாக உங்களோட லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்பது ஏற்படும். அப்படி நம்ம கொடுத்து பல பேருக்கு வந்து இன்னைக்கு வேலை கிடைக்காதவங்களுக்கு சிங்கப்பூரில் 2x-3x சேலரி கிடச்சிருக்கு. அதே மாதிரி இன்னும் பல விஷயங்கள், வீடு விற்காதவங்களுக்கு வீடு விற்றுருக்கு, இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. இதுக்கான காரணமே என்ன அப்படின்னா அந்த பெண் தெய்வ வழிபாடு என்பது. அந்த பெண் தெய்வ வழிபாட்டை பத்தி நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கொடுத்திருக்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.